வேற சரியில்லை, இந்த வாரம் தான் கொஞ்சம் அதோ பெட்டராக இருக்குங்க. எனியா, ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, பெஸ்ட் கண்ட்ரோல், இன்செக்ட்ஸ் இதெல்லாம் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதா பார்க்க போகிறோம், ரொம்ப ஆர்கானிக்காக எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதா நம்ம பார்க்க போகிறோம். பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு என்ன மாதிரி பிரச்சனை வரும்னா, ஏஃபிட்ஸ்னு ஒன்று இருக்குதுங்க, ஒரு இன்செக்ட் ஒன்று இருக்குது. அந்த ஏஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும், செடியோட குருத்தில் தான் வந்து எப்பயுமே அவர் உட்காருவார், ரொம்ப இளம் குருத்தை தான் அவர் வந்து அட்டாக்கே பண்ணுவார். அதுதான் ஈஸியாக இருக்கும், அது கடிச்சு தின்றதுக்கு நல்லாயிருக்கும், இனிப்பாக இருக்கும். ஸோ அதனால் அதில் தான் நிறையா நியூட்ரிஷன் இருக்கும், அதனால் அது அங்கே ஈஸியாக உட்காந்து கடிச்சு தின்றதுக்கானே தலைவர் வளர்கிற புது குருத்து மேலே தான் உட்காருவார். சரி, ஒன்று அதோட மொதல் இந்த ஒரு பூச்சி இருக்குது. இது என்ன ஒரு கலரில் மட்டும்தான் இருக்குமா? இல்லை, அது ஒரு ஏழு எட்டு கலரில் இருக்குது. அது என்ன பண்ணுது, அந்த குருத்து என்ன கலரில் வருதோ அதுக்கேற்ற மாதிரி கேமஃப்ளாஷ் ஆகிது, இல்லை அது வேறு ப்ரீடானு தெரியல. அது சிவப்புனா சிவப்பாக இருக்குது, பொடிசா பொட்டு பொட்டாக இருக்கும், க்ரீனாக இருந்தால் க்ரீனாக இருக்குது, ஒரு மாதிரி டல் கலராக இருந்தால் டல்லாக இருக்குது. ஸோ அது ஒரு பிரச்சனை, இப்போ பெரிய பிரச்சனை, அது ரொம்ப பெரிய பிரச்சனை. அது ரோஸ்க்கு எஸ்பெஷலி, எல்லா வெஜிடபிள்ஸுக்கும் அது ஒரு பெரிய பிரச்சனை. ஒன்று. நம்பர் ரெண்டு, எறும்பு. அடுத்து எறும்பு வந்து கொஞ்சம் வெயில் கூடிட்டால் எறும்பு வந்துடும், அது ரெண்டாவது ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நிறைய இன்செக்ட்ஸ் இருக்குது, அது நிறையா இருக்குது, அது என்ன எதுனா தெரில. சரி, இதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாருங்கள், இதுதான் அந்த க்ரீன் கலரில் வர பூச்சி. இவர் வந்து ரொம்ப டேஞ்சர், இவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டேஞ்சர். அந்த க்ரீனிஷாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பூச்சி தான், அந்த எறும்பு வேறு இருக்குது. இவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த செடியவே சூம்பி உட்கார வச்சுருவார். இவர் இன்னும் அதை விட இன்னொரு விஷயம் விட்டு என்ன அற்புதமான விஷயம்னா, இவர் நல்லா கேமஃப்ளாஷ் பண்ணுவார். அடுத்து செடி வந்து சிவப்பு கலர் ரோஸ்னால் சிவப்பு கலர் முட்டு சிவப்பு கலர் இலையாக வரும், அப்போ அந்த சிவப்பு கலருக்கு ஏற்ற மாதிரி சிவப்பாக மாறிக்கிறோம். சரிங்களா, இதைத்தான் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோம் என்றத பார்க்க போகிறோம். நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணாமல் எப்படி ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். அதே மாதிரி அந்த கருப்பு எறும்பும் பெரிய பிரச்சனைங்க, இது ரெண்டும் இப்போ வந்திருக்கு. நான் ஏன் இவ்வளோ க்ளோஸாக எடுத்துருக்கேன்னா, இதை பர்பஸாகவே தான் அந்த பூச்சியை நான் வளர விட்டேன். நான் வீடியோவுக்கு காட்டணும் எப்படி இது வந்து பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. இந்த செடி, இந்த இங்கே இருக்க செடி தான் அது. சரிங்களா, இதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரியா, ஓகே, கட்டி. இன்னொன்று, இந்த எறும்பு பிரச்சனை. இந்த எறும்பு என்ன பண்ணுதுன்னா, முட்டையை கொண்டு வந்து செடி மேலே நல்லா உட்கார, ஒய்யாரம் உட்கார வச்சுருது. உட்கார வச்சுட்டு அப்படியே என்ன பண்ணி செடியே சூம்பி போகுது. இது ஒரு தடவை ரெண்டு தடவை கிடையாது, வந்துக்கிட்டே தான் இருக்காங்க இவங்க, தொடர்ச்சியாக வந்துட்டு தான் இருக்காங்க. இவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். இது வந்து ப்ராட் பீன்ஸ் மேலே வச்சுருக்கு. சரிங்களா, ஓகே, கட். என்ன இதுக்கு நான் ப்ரைமரியாக யூஸ் பண்ண போகிறேன்னா, நீம் ஆயில். நீங்கள் நினைக்கலாம் நீம் ஆயில்ன்றது இப்போ நிறைய இந்த வெஸ்டர்ன் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு தான் அவன் பேசுகிறான் அப்படின்னு நினைக்கலாம். நோ, இட் இஸ் நாட் லைக் தட். இந்த நீம் ஆயில்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4000 வருஷத்துக்கு மேலேயே தமிழ் கல்ச்சரில் பிளெண்டான ஒரு விஷயம், தனித்துவமாக கிடையாது. இப்போ ஒரு 50 வருஷத்துக்கு மேலேருந்து ஒரு 25 வருஷத்துக்குள்ளே தான் இந்த வெஸ்ட்டுக்கே வந்து ஒரு நீம் ஆயில், இந்த பேட்டர்னு கிட்டன்லாம் அவங்களுக்கு இப்போ தான். சரிங்களா, ஸோ இந்த நீம் ஆயில் நான் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரியில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பவுல்ட்ரியில் ஐ வாஸ் வெரி மச் இன் டு பவுல்ட்ரி. பவுல்ட்ரியில் வந்து அதிகமாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நாய்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன், மனுஷங்களுக்கு நம்மளுக்கும் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து இட்ஸ் நாட் லைக் சம்திங் இவங்க தான் கண்டுபிடிச்சி சொன்னாங்க கிடையாது, இது நம்ம 4000 வருஷமாக யூஸ் பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயமே இது கிடையாது. சரிங்களா, ஓகே. இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊரில் நாங்கள் என்ன பண்ணுவோம், இப்போ செடிக்கு அடிக்கிறது இல்லை நாய்க்கு தான் அடிக்கணும் அப்படின்னா, நாய்க்கு அடிக்கணும் இல்லை கோழிக்கு யூஸ் பண்ணால் என்ன பண்ணுவோம்னா, வேப்பனையை எடுத்துக்கிட்டு அது கூட பூந்தி கொட்டணுவோம். பூந்தி கொட்ட நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியலனா தெரிஞ்சுங்க. பூந்தி கொட்டை வந்து இட்ஸ் ஆர்கானிக் சோப் மாதிரி, அது வந்து அது என்ன பண்ணும், அந்த கொட்டையை உடச்சிட்டு நீங்கள் தண்ணியில் போட்டு தேய்ச்சிங்கன்னா நுர மாதிரி பொங்க ஆரம்பிச்சிடும். அதில் என்ன பண்ணுவோம், கொஞ்சோண்டு இந்த வேப்பனையை விட்டுட்டு நல்லா கிண்டிட்டு நல்லா இது பண்ணா என்னன்னா, எண்ணெய் வந்து தண்ணியோட மிக்ஸ் ஆகாது, தண்ணியோட மிக்ஸ் ஆனால் தான் ஸ்ப்ரே பண்ண முடியும் நம்மளால், அதுதான் பேசிக்கான ஒரு விஷயம். அப்போ என்ன பண்ணணும், ஆர்கானிக்காக அதை வந்து டைல்யூட் பண்ணணும். அப்போ இந்த பூந்தி கொட்டையை போட்டு ரெண்டு குழு குழுக்கணுன்னே அது வந்து எண்ணெய் வந்து இலக்கம் கொடுத்து தண்ணியோட மிக்ஸ் ஆகிரும், அப்படி தான் அடிப்போம். ஸோ இப்போ பூந்தி கொட்டை என்கிட்ட இல்லை, நான் நார்மலாக வந்து என் வயலுக்கு அடிக்கிறதா பூந்தி கொட்டை தான் நான் வாங்கி கிலோ கணக்கில் வாங்கி வச்சுருப்பேன். என்ன ஒரு 5 லிட்டர் 6 லிட்டர் இருக்கும், கலந்து நாங்கள் அதை யூஸ் பண்ணி தான் அடிப்போம். சரிங்களா, ஓகே. இப்போ பூந்தி கொட்டை இல்லாதனால நம்ம ஈக்குவலண்ட்டை என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, இது ஆர்கானிக்காக இந்த வாட் யூஸ் பிளான்ட் பேஸ்டு வாஷிங் டிஷ்வாஷர் இருக்குது, அந்த லிக்விட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் இதுக்கு. ப்ளஸ் இந்த நீம் ஆயில் நான் மிஞ்சி போனால் 1.5 பவுண்டு இல்லை 2 பவுண்டுக்கு வாங்கியிருப்பேன். இது கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு வருஷம் 2 வருஷமாகவே இருக்குது இந்த நீம் ஆயில், அவ்வளோதான். சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு இது 80p தாங்க, இது வந்து இது இதில் வாங்கினீங்கன்னா 80p to 1 pound தான் வரும். ஹோம் பேஸு இல்லை ஏதாவது ஒரு கார்டன் சென்டரில் வாங்கினீங்கன்னா அவ்வளோதான் வரும். தேவையான அளவு ஒரு எவ்வளோ எடுத்திருக்கேன், ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு எடுத்துங்கண்ணே, சின்ன ஒரு 20-30 சொட்டு எடுத்துங்க. சரிங்களா, அவ்வளோதான் நான் எடுத்திருக்கேன். இதில் இந்த கீழே இருக்கும் பார்த்தா தெரியும், இவ்வளோதான் நான் எடுத்திருக்கேன். இது கூட இதில் ஒரு இது 20 சொட்டு எடுத்திங்கன்னா இது ஒரு 5 சொட்டு எடுத்துங்க. இது வாஷிங், இதில் டிஷ் வாஷிங் லிக்விடு
தண்ணியை ஊத்துங்க. மிக்சிங் மிக்சிங் பண்ணணும். ஓகே மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், ஒன்றும் ஆகாது, பயப்பட தேவையில்ல. மொதல் கொஞ்சமாகவே ஆரம்பிங்க. சரிங்களா, போட்டிங்களா, முடிஞ்சு போச்சு. போட்டுட்டு டக் டக் யா எங்கே இன்னமோ பார்த்த மாதிரி இருக்க கொண்டுருவேன், எங்கே நான் போச்சு நான் இப்படியே கொடுக்குறீங்க. ஸோ தட் இப்போ பாருங்க, அந்த அந்த எண்ணெய் சைடில் இருந்தாலும் கரைஞ்சிருச்சு, ஏன் அந்த சோப்போட இது போய் அதை கரைச்சிருச்சு. சரிங்களா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரிங்களா, ஓகே ரைட், நவ் இட் இஸ் ரெடி. இப்போ ஏற்கனவே அந்த வீடியோவில் காட்டினேன், ஒரு அஃபெக்டட் ஏரியா இருக்குது, அங்கே அடிக்க ஆரம்பிக்கிறேன். எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் அந்த அஃபெக்டட் ஏரியாலாம் அந்த பாருங்க, அந்த அந்த ஒரு அஃபெக்டட் ஏரியா இருக்குது, அங்கே அடிக்கிறேன். இதை ஒரு ரெண்டு நாள் கழிச்சு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா, அடிக்க ஆரம்பித்தேன். அதெல்லாம் முட்டை, என்ன முட்டை இது, நம்ம எறும்போட முட்டை அதெல்லாம். சரிங்களா, அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓவராலாக என் செடிக்கும் இதுதான். சரிங்களா, ஓவராலாக என் செடிக்கும் இதுதான், அப்படியே அடிச்சுக்கிட்டே போக வேண்டியதான். இந்த அந்த அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள் எப்படி உட்காந்துருக்கார் அந்த தலைவர். இவருக்கு நீங்கள் அடித்து விட்டோம்னா அதில் இது வர்றது, கெட்டுக்கால் பற்றி வர்றது. இந்த ஓகேங்களா, ஸோ அப்படியே அடிக்க வேண்டியதான். இதை இப்போ என்ன பண்ணுங்கள், இதே இது நீங்கள் வந்து ஒரு கார்டன் சென்டரில் போய் இந்த மாதிரி ஏதாவது ஸ்ப்ரே ஏதாவது வாங்கினீங்கன்னா 3 பவுண்டு வருங்க. அது ஆர்கானிக்னு சொல்கிறாங்க. பட் இந்த இன்னடே என்னன்னாக்க, 2 பவுண்டு வாங்கினீங்கனாக்கும் யூ கேன் மேக் அட்லீஸ்ட் லைக் 20 to 25 liters ஆஃப் இந்த மாதிரி கேன்ஸ் நீங்கள் ரெடி பண்ணலாம். எவ்வளோ சேவிங்ஸ் பாருங்கள், ஒரு கேன் 3 பவுண்டு, 25 கேன் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட யூ வில் பி ஸ்பெண்டிங் அரௌண்ட் 60 to 75 pounds. வேறஸ் ஒரு 2 pounds யூ கேன் மேக் இட் ஒரு 75 pounds ஆஃப் ரிப்பலண்ட்டு, அதுவும் ரொம்ப ஆர்கானிக்காக. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, 2 வாரத்துக்கு ஒரு தடவையாக நீங்கள் இதை அடிச்சு ஆகணும். ஏன்னா இது மாதிரி கொஞ்சம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்காது அது வந்து, நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணணும். பக்கத்தில் உட்காந்து செடியை அமைதியாக ஈவினிங் டைத்தில் காஃபி எடுத்துகிட்டு வரும்போதோ அதை கவனித்து நீங்கள் கவனித்து பார்க்கணும். அதை ரொம்ப கூர்ந்து பார்த்து தான். இந்த பாருங்கள், வேறு ஏதோ ஒரு பக் இருக்குது, இந்த அவருக்கு இங்கேருந்து அடிக்கிறேன். அவ்வளோதான், அவர் சொல்லி முடிஞ்சிருச்சு, அவர் வேலை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், அவர் போயிட்டார். நீ வரமாட்டார், பக்கத்தில் வரமாட்டார். சரிங்களா, இந்த செடியில் ரோஸு என்னுடைய எல்லாத்துக்கும் அடிக்கிறேன், கீரை. ஏன்னா எதுவும் பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் மாதிரி எல்லா செடிக்கும் இது ஒன்று தான், என்னுடைய ஒரே வஜ்ராயுதம். சரிங்களா, ஓகே. ஸோ அடிங்க. ஆனால் ரொம்ப ஆர்வ கோளாறுல, ரொம்ப ஒரே நாள் எல்லா பூச்சியும் வரட்டேன்னு சொல்லிட்டு மொத்தமாக கலந்துடாதீங்க, எல்லாம் ஃப்ளாட் ஆகிடும். ஓகே, இப்போ நான் சொல்கிறேன் அடிக்கிறது எப்போ அடிக்கும்னா, 1 வெயில் வர்றதுக்கு முன்னாடி அடிங்க, இல்லை வெயில் வர்றதுக்கு வெயில் வந்ததுக்கப்புறம் சாயந்தரம் 1:30 மேலே அடிங்க. ஏன்னா வெயில் நேரத்தில் அடிச்சிங்க அப்படின்னா ஒரு சமயம் செடி வெயில் தாங்காமல் அப்படியே கருகிடும். இதை அடித்து முடித்தோடனே செடி ஒரு மாதிரி சாயுது, மயக்கமாகுது அப்படின்னாக்க, சரி டப்புன்னு தண்ணியை என்ன பண்ணுங்கள், 2 பக்கெட் தண்ணி எடுத்து ஊற்றி விட்ருங்க, இல்லை நல்லா கொஞ்ச நேரம் நல்லா வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க, ஃப்ரெஷ் ஆகிடும் செடி. அதனால் ஒன்றும் இதாக ஆகிடாது, ரொம்ப ஜாஸ்தியாக அடிச்சிடாதீங்க. சரிங்களா, இதை வந்து நான் கிட்டத்தட்ட 2 மாதமாக 3 மாதமாக இதைத்தான் நான் அடிச்சிட்ருக்கேன். வேறு எதுவும் நான் யூஸ் பண்ணுறதில்ல, நான் பெருசாக வேறு எந்த இதுவும் நான் யூஸ் பண்ணி இது ஒன்று மட்டும்தான் அடிச்சிட்ருக்கேன். ஸோ ரோசஸில் டெஸ்ட் பண்ணிட்டேன், ஆப்பிளில் டெஸ்ட் பண்ணிட்டேன், எல்லா வெஜிடபிள்ஸ் இங்கே இருக்குது, எல்லா வெஜிடபிள்ஸ் டொமேட்டோவிலேருந்து க்ரீன் பீஸ்லேருந்து எல்லாத்துலேயும் டெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப அடிச்சிங்கன்னா மட்டும்தான் அது வந்து சாகிறதுக்கான, செடி சாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வரைக்கும் எனக்கு அது மாதிரி ஆனியன்ஸில் அடிச்சிட்டேன், கொரியாண்டரில் அடிச்சிட்டேன், எல்லாத்தையும் அடிச்சிருக்கேன். ஸோ இட் ஷுட் பி ஓகே, நோ ப்ராப்ளம். அதிகமாக மட்டும் போட்டுறாதீங்க, அதிகமாக சோப்பும் கலந்துடாதீங்க. ரேஷியோ வந்து 4:1 4 parts நீம் ஆயில் எடுத்திங்கன்னா ஒரு 1 part கம்மியாக வந்து இது எடுத்துங்க, அந்த லிக்விட் வாஷிங் லிக்விட் வந்து 1 part கம்மியாக எடுத்துங்க. இது போக வேறு என்ன, தட்ஸ் இட். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறையா ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.